அந்த முருகங்கோல நீங்க நினைச்சாலும் போக முடியாது, அவரை அழைச்சாலும் நீங்க போக முடியாது. எவ்வளவு பெரிய வரலாறுகள் நீங்க கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா, இந்த வரலாறுலாம் பாத்தீங்கன்னா திருவிழாத்துல ஒரு நாள் போதுமா இடங்கள் யாரு கொடுத்தாங்க? அந்த காலத்துல குழந்தை பக்கத்தில் செல்வந்தர்கள், ஜமீன்தார்கள், நிலக்கிழார்கள், ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடங்களை கொடுக்குறாங்க. இறைப்பணியை வைத்துக் கொண்டு இறைவனே கெதி என்று, இறைவனுக்கே தொண்டு என்று தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான சிவனர்கள் சிவனடியார்கள் உள்ளார்கள். ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வி எஸ் ராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக இந்து சமய அறநிலையத்துறையில் என்னதான் நடக்குது சார்? அதாவது சமய சம்பிரதாயங்களை வந்து அலங்கரிக்கும் இந்து சமய அறநிலையத்துறையில் இவ்வளவு பிரச்சனைகள் எதுக்காக நீங்க நினைக்கிறீங்க? இப்ப சமீபத்தில் ஆளுநர் கூட சொல்லியிருக்காரு, அறநிலையத்துறையில் உள்ளவர்களுக்கு மனப்புழுக்கம் வந்து அதிகமா இருக்குன்ற மாதிரி, இது எதனால் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்க? சொன்னேன், ஒரு மாநில அரசுக்கு உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க, மத்திய அரசில் ஐபின்னு சொல்லுவாங்க, அதே வெளியுறவுல ரான்னு சொல்லுவாங்க இந்தியாவில். இது வந்து என்ன, அந்த மக்களுடைய அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் சுரேந்த அரசுடைய அவங்களுடைய மனசில் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்பது சொல்கிறது. ஆளுநர் சொன்னது 100% உண்மை. திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஆமையை கவுத்தி போட்ட நிலை மாதிரி ஆகிப்போச்சு. எந்த அதிகாரியும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. எந்த கோயிலில் உள்ள பட்டாச்சாரியர்கள், குருமார்கள், சிவாச்சாரியர்கள் ஆச்சாரங்களை பக்காவாக அந்த நெறிமுறைகளோடு செய்வதற்கும் விடுவது கிடையாது. ஒரு கோயில் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? பழனி முருகன் கோயில், திருத்தணி முருகன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், கன்னியாகுமரி பகுதியம்மன் கோயில், மண்டைக்காடு பகுதியம்மன் கோயில், சுசீந்திர மம்மூர்த்தி ஆலயம், திருச்செந்தூர் முருகன் கோயில், மயிலை கபாலீஸ்வரர் கோயில், இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும், திருவண்ணாமலை கோயில், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு இன்றல்ல நெட்டல்ல, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய ரிஷிகளும் ஞானிகளும் யோகிகளும் அந்த கோயிலை கட்டி கொடுத்தக்கூடிய சித்தர்கள்லாம் ஒரு வரைமுறைப்படத்தான் கொண்டு போகிறாங்க. இப்போ பழனி முருகன் கோயில் கிட்டனா தான் போகர்னு தெரியும். அதே நீங்கள் பழனி முருகன் கோயிலுடைய அந்த போகர் ஸ்தாபித்தது தான் கொடைக்கானலேருந்து 20 கிலோமீட்டர் தான் பூம்பாறையில் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அந்த முருகன் கோயிலில் நீங்கள் நினச்சாலும் போக முடியாது, அவரை அழைச்சால் தான் நீங்கள் போக முடியும். நம்முடைய இந்து மதத்தில் எல்லாமே ஆன்மீகத்தை மையம் கொண்டு தான் பயணம். ஆன்மீகம் இல்லாமல் எந்த பயணமும் இல்லைங்க. பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும்னா கூட ஆன்மீகத்தை வச்சு தான் பண்ணுறோம். இப்போ அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு மீனாட்சி, லட்சுமி, காமாட்சி, நாகரம்மா, இப்போ என்னுடைய தாயார் பேர் நாகரம்மா தான். ஸோ அது எப்படி தான் இறைவனோடு அட்டாச்மெண்ட் உள்ள பேர் தான் அந்த காலத்தில் வைப்பாங்க. இப்போ நம்ம மீனாட்சின்னு பேர் வைக்கிறோம், அந்த மீனாட்சிக்கு என்ன வரலாறு சொல்கிறாங்கன்னா, கிருபானந்த வாரியார் சொன்ன கதை, மீன் வந்து குஞ்சு போடும், குட்டி போடும். மீன் வந்து அந்த குட்டிகள் வந்து குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அது உணவு கிடையாது, சாப்பிட முடியாது, சாப்பிடுறது கிடையாது. தாய் மீன் வந்து உணவை உட்கொண்டு இந்த குஞ்சுகளை எதிரில் விட்டு ஆப்போசிட்டில் நின்று ஒரு கடைக்கல்ல ஒரு பார்வை பார்க்கும், பார்த்துட்டு வாயில் போட்டு அப்படியே லைட்டாக ஆட்டி அப்படியே ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னலை அதே எதிரில் நிற்கிற அந்த குஞ்சு மீனும் இப்படி விட வைக்கும், வச்ச உடனே அதுக்கு வயிறு நிறைஞ்சிரும். இது வரலாறு. இதே போல்தான் மதுரையில் வீட்டிருக்கும் எம்பிராட்டி மீனாட்சி அம்மையார் பக்தர்களை கடைக்கன் பார்வையிலே காத்தொழுகிறார் என்பது ஐதீக வரலாறு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு பகுதியம்மன் கோயிலில் இன்றைக்கும் ரெண்டாக கொம்பு வச்சா தேங்காய் காய்க்கும். சமயத்தில் நடிகர் செந்தில் கூட, திரைப்பட நடிகர் செந்தில் கூட உங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொம்பு வச்ச தேங்காய் காய்க்கும் தெரியுமாங்க, எனக்கு அப்போ தான் தெரியாது. நம்ம ஒரு பெருமை இப்படிலாம் இருக்குதான்னு வந்து ஒவ்வொரு கோயிலும் ராசி நட்சத்திரம் எல்லாத்துக்கும் கோயில் இருக்குங்க. திருமண பரிகாரம், குழந்தை பரிகாரம், குழந்தை இல்லையா வந்து எல்லாவற்றுக்கும் நீங்கள் அத்தனை இதுக்கும் நோய் நொடிகள். திருநெல்வேலியில் இருதயேஸ்வரர் கோவில், சிவன் கோவில் இருக்குது, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஹார்ட் சம்பந்தமானவர்கள் அங்கே போய் சாமி கும்பிடுவாங்க. தஞ்சாவூரில் மச்சபுரீஸ்வரர் கோவில் இருக்குது, அந்த கோயில் மீன ராசிக்கு. அந்த வரலாறுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. வந்து எவ்வளோ பெரிய வரலாறுகள் நீங்கள் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா திருவிழாத்தில் ஒரு நாள் போதுமா, ஈண்டொரு நாள் போதுமா. அதே போல் வந்து இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு வரலாறுங்க. இன்றைக்கி எவ்வளோ தீக்காக்காரங்க முருகப்பெருமானை கேவலப்படுத்தி, கந்தசஸ்தி கோஷத்தை கேவலப்படுத்தி பேசினாங்க, எவ்வளோ கொந்தளிப்பு வந்தது. சௌரியமலை ஐயப்பனை கேவலம் பேசினாங்க, எவ்வளோ கொந்தளிப்பு வருது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு முருகன் என்றால் தன்னுடைய வீட்டில் ஒருத்தருன்னு சொல்லுவாங்க.
தைப்பூச நாள் நம்ம அதை சொல்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் முருகப்பெருமானை நீங்கள் திட்டு பாருங்கள். அவன் சோ உங்களை விடமாட்டான் சார், வந்து சௌரியமலை ஐயப்பனை திட்டி சொல்லி பாருங்கள். எல்லாமே வரலாற்று பின்புலம் கொண்ட சார். எல்லாவற்றையும் இந்து மதத்தில் இன்றைக்கி கிராம தெய்வங்கள் இருக்குதுல்ல, தமிழ்நாட்டில் 10,000 மேற்பட்ட கிராம தெய்வங்கள் இருக்குது தெரியுமா? இதையெல்லாம் வெளியில் வராமல் ஆக்குனது இந்து சமய அறநிலைத்துறையில் திராவிட கட்சிகள் ஆட்சியில் தான். குலதெய்வ வழிபாடு எது? கிராம தெய்வங்கள் தான். குலதெய்வ வழிபாடு தான் நீங்கள் ஒரு பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி குழந்தை பேர் வைக்கிறது, அப்புறம் வந்து நான் சுபகாரிய நிகழ்ச்சி பண்ணுறது, எல்லாமே குழந்தைகளுடைய எல்லாமே நம்ம வந்து வீட்டில் ஒவ்வொரு இந்துக்களும் குலதெய்வங்களையும் தெய்வங்களை சாட்சியாக தான் வச்சு பண்ணுறோம். அப்படி இருக்கிற நம்முடைய இந்துக்களுடைய ஒரு ஒரு பெரிய கலாச்சாரம் பண்பாடு, பௌர்ணமி வந்தால் இந்த கோயில் போகிறோம், அமாவாசை வந்தால் அந்த கோயில் போகிறோம், பிரதோஷம் வந்தால் அந்த கோயில் போகிறோம், அன்னதானம் பண்ணுறோம், இவ்வளோ விஷயங்கள். மனிதன வசதி வாய்ப்பு இல்லாதவங்க கூட என்ன பண்ணுறாங்க, 4 ஏழைகளுக்கு சோறு சாப்பாடு போடுவோம், அவங்க வேறு நிறைஞ்சாலும் அதே பாய்க்கன்னு சொல்கிறோம். 7 ஜென்மன்னு சொல்கிறோம், 7 பிறகு உனக்கு சாப்பை கெடுக்கிறேன்னு சொல்கிறோம். அந்த சாப்பல் தப்புக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ராமேஸ்வரம் கோயிலில் பசும் கொண்டு கொண்டு விடுறாங்க. நீங்கள் ராமேஸ்வரம் கோயிலில் போனீங்கன்னா சுற்றி நிறைய அயனக்கணக்கான பசு மாடுகளை சுற்றிட்டே இருக்கும் வந்து. அப்போ நம்பிக்கை தானே இல்லையா, நம்பிக்கை வீண் போகல. சென்னையிலே நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெரிய கோயிலுங்க, சென்னையில் வந்து புத்திரபாக்கியத்திலேருந்து ஜாதகம் பண்ணுற அத்தனைக்கும் பெரிய பெரிய கோயில் இருக்குது. இருந்தது இந்த கோயில் நிலங்கள் 67 இன்றைக்கி வரை நீங்கள் பாருங்கள், இந்து சமய அறநிலைத்துறைக்குள்ள கோயில் நிலங்களை ஆட்டையப்பட்டது தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகள் தான் ஆட்டையப்பட்டது. ரெண்டாவது நகைகள் இடங்கள் யார் கொடுத்தாங்க? அந்த காலத்தில் குழந்தை பக்கத்தில் செல்வந்தர்கள், ஜமீன்தார்கள், நிலக்கிழார்கள், ராஜாக்கள் சேர்ந்து அந்த இடங்களை கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் இறைவன் அந்த காலத்தில் ஒரு ராஜா ஒரு கோயிலை கட்டாருன்னா அந்த கோயிலு கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த சம்பந்தப்பட்ட எந்த கோயில் கட்ட அந்த கோயில் இறைவன் ராஜாவின் கனையில் வந்துட்டு போகிறாரு. வரலாறா இல்லையா, கரிகால சோழனுடைய வரலாறு எடுத்து பாருங்கள், விஜயநகர பேரரசு வரலாறு எடுத்து பாருங்கள், எந்த ராஜாவை மதை பாண்டியமண்டைய வம்சத்தில் உள்ள பாண்டியமண்டைய அரசர் எடுத்து பாருங்கள், சேர சோழ பாண்டியில் கட்டின கோயில் எடுத்து பாருங்கள், அத்தனை கோயில் கட்டுடைய வரலாறுலையும் இரவில் கனவில் இறைவன் வருகிறான். இன்றைக்கு உள்ளவங்கள்ட்ட வராங்களா, இந்த திராவிட கட்சி சாமி இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஏன்னா இவரெல்லாம் கிறிஸ்தவ அமிஷனர்களுடைய அமைப்பு ஏஜெண்டுகள், ஓட்டு வாங்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்களும். ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் போய் ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் அலுவலியான்னு சொல்லுவார்னா அப்போ நீங்கள் அதில் மேலே என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அதுலேருந்து உங்களுடைய அந்த தனித்துவம் போயிருதுல்ல சார். அறந்த சேகர் பாபு என்ன சொல்லுவார், எல்லா கோயிலையும் நாங்கள் போகிறேன் எனக்கு இல்லாத அப்படி சொல்லுங்க. நீங்கள் இது ஒரு ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக சிந்தனை என்பது எல்லாருமே உங்களை நாடி வராங்க. இங்கே வந்து லட்சக்கணக்கான உழவர பணிகள் இறை பணியை வைத்து கொண்டு இறைவனே கெதி என்று இறைவனுக்கே தொண்டு என்று தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான சிவனடியார்கள் உள்ளார்கள். பெண்களும் அதில் அடக்கம், திருவாகரசர் நாயன்மார்கள் திருவாகரசர் பேரில் எவ்வளோ உழவர பணிகள் நடக்கின்றது. நீங்கள் யாரை மதிக்கிறீங்க? அறநிலையத்துறையில் இன்றைக்கி உள்ள இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த ஆன்மீக அமைப்புகளை இவர்கள் மதிப்பது கிடையாது, இந்து அமைப்புகளையும் மதிப்பது கிடையாது. காரணம் என்னென்றால் எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கின்றாங்க. என்னென்ன கேட்டிங்களா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி கோயிலில் திருமணம் நடக்கும், தங்க தேர்வுக்கு நடக்கும், நிறைய அன்னதானங்கள் நடக்கும், நிறைய டோனர் வரும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிகழ்ச்சி ஒரு திருமண நிகழ்ச்சினா அந்த திருமண நிகழ்ச்சி மேடை போடணும், ஃபோட்டோ எடுக்கணும், சாப்பாடு பண்ணணும். இதில் அங்கே இப்போ என்ன நடக்குது தெரியுமா, பிடபிள்யூ ஹைவேஸு உள்ளாட்சித்துறையில் நடக்கக்கூடிய பணிகளுக்கு எப்படி கான்ட்ராக்ட்காரங்க அந்தந்த அமைச்சர்கள் தன்னுடைய பினாமிகளை வச்சு செயல்படுறாங்களோ அதே போல தான் குங்குமத்திலேருந்து விவீதியிலிருந்து அந்த கடைக்கு சொந்தமான அந்த கோயிலுக்கு சொந்தமான வளாகத்தில் இருக்கிற கடைகள் உட்பட அனைத்துமே ஆளுங்கட்சியை சேர்ந்த சில நபர்கள் எல்லாமே செயல்படுகின்றார்கள். நீ செய்யாத என்று எந்த அதிகாரியும் சொல்ல முடியாது, நீ செய்யாத என்று அந்த அவ்வளோ கோயில் அரசுகளும் செய்ய முடியாது. ஆகவே இறைவனுக்கு இப்படி தான் இருக்க வேண்டும் என்றால் யோ நான் சொல்ல நீ கேளியா, பாக்கராஜ் ஒரு படத்தில் அவர் வருவாங்க, பங்கஜபல்லி அம்புஜை நேட்டி பர்வதி தாயே பணிந்தேன்னு சொன்னது யாரா, என் பங்கஜை படியும் மங்களத்தை எப்படி பாடுறோம், மங்களம் கடைசி சாண்டா வரணும், மங்களம் மங்களம் பங்கஜ பிட்டு பாடுன்னு சொல்லும் மன்னாரி மன்னா மீட்டவன் நான் அன்றைய மதுரை மீனாட்சியை பார்த்தவன் நான், அப்படிப்பட்ட என்னை இந்த பஞ்சாயத்தில் விட்டு போட்டாங்களே இதை நான் எங்கு சொல்வேன். இன்னும் அந்த பாட்டு ஏன் சோக கதையை கேளு தாய் குலமே, அது அதை கேட்டாக்க தாங்காதும்மா உங்க மனமே. ஒரு நம்பியார் பார்க்கறதுன்னு சேர்ந்து போடுவாங்க அந்த படம் வந்து. எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து
திருக்கோயில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் அர்ச்சகர்கள் தன்னுடைய புழுக்கங்களை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அங்கு ஆன்மீகம் கேள்விக்குறியான நிலைப்பாடு உள்ளது. ஆச்சாரங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், என்னென்ன நிர்வாகம், ஏன்னா இந்து மதத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் காலையில் அவங்களுக்கு குடிக்கணும், அது சம்பந்தமான அபிஷேகம் பண்ணணும், புதிய துணி கொடுக்கணும், பழம் பதார்த்தம் பண்ணணும், நெய் பதார்த்தம் பண்ணணும், சாப்பிடணும், இதெல்லாம் இதே மாதிரி மத்தன நடைசாத்தணும். சாயங்காலமும் காலையில் என்ன பண்ணாங்களோ இதே மாதிரி சாயங்காலமும் பண்ணணும். மற்ற மதத்தில் உள்ள எந்த தெய்வங்களுக்கும் இது தேவை கிடையாது. அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே போல் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் போதும், கரண்ட் கூட தேவையில்ல, ஒரு மெழுகுவர்த்தி வச்சுட்டு பணங்கிட்டு தான் இங்கே போகிறோம். இது அந்த மதத்தோடைய மக்களுடைய நம்பிக்கை. ஆனால் இந்து மதத்தில் இங்கு உள்ள தெய்வங்களுக்கு எல்லாம் காலை மாலை கம்பரிசியாக நைவேத்தியங்கள் பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்துதான் ஆக வேண்டும். இதற்காகத்தான் அந்த காலத்து ராஜாக்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் நிலங்களை கொடுத்து விவசாயங்கள் எல்லாம் பெருகி அந்த கோயிலுக்கு வருமானத்தை விட்டு எண்ணெய் வைத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது கேள்விக்குறியான நிலைப்பாடு உள்ளது. இன்றைக்கி உள்ள நிலைப்பாடில் டோனர் குறைவு. எந்த டோனருக்கும் கோயிலுக்கு கொடுக்குற கிடையாது. காரணம் நீரை மதித்தா தானேங்க. இப்போ நீங்கள் ஒரு கோயில் நிகழ்ச்சி நடக்குது, புத்தாண்டு வருது, ஒரு சிவராத்திரி வருது, இந்த மாதிரி தை பிரதோஷம் அந்த மாதிரி நிறைய வருது, தை பங்குனி சுத்திரை வருது, இந்த மாதிரி விழாவுக்களுக்கு அந்த கோயிலுக்கு யார் டோனர் கொடுப்பாங்களோ அந்த கோயில் டோனர் கொடுக்குறவங்க எல்லாம் போய் அந்த கோயில் அதிகாரியும் அந்த கோயில் குருக்களும் போய் ஐயா இந்த மாதிரி நடக்குது சொல்லும்போது ஒரு அர்ச்சகம் ஒரு தவல் ஒரு பூ கொடுக்கும்போது அந்த டோனருக்கு ஒரு சந்தோஷம் வரும். பரவாயில்லப்பா கோயிலுக்கு வந்தாங்கப்பா சொல்லுவாங்க. அப்போ தான் 100,000 அந்த 10,000 படி ஐயா சாமி இந்த மாதிரி உங்கள் பேரை வந்த மாதிரி இது பிறகு இந்த மாதிரி பண்ணணும், சாமிக்கு இந்த மாதிரி தேர் இந்த மாதிரி பேர் இருக்குது, சத்திரம் கட்டணும், இந்த மாதிரி அன்னதானம் கூட கட்டணும், கண்டிப்பாக கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் எல்லாம் வெறுக்காயிட்டேன். காரணம் என்ன, இன்றைக்கி கோயிலில் போனால் மரியாதை கிடையாது. ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு நபர் அவர் தமிழகத்தின் அறநிலையத்துறை என்டர்பிரைசஸாக ஆகிவிட்டார். அவர்கள் மூலமாக வரக்கூடிய அழைப்புகளுக்கும் உத்தரவுக்கும் மட்டும்தான் இந்த அறநிலையத்துறை செயல்படுகிறதை தவிர்த்து மக்களுக்காக அல்ல, புலவார பணிக்காக அல்ல, சமய நெறிகளை பரப்புவதற்காக சிவநேர்களுக்காக அல்ல, ஹிந்து அமைப்புகளுக்காக அல்ல, மதிக்க வேண்டியதும் கிடையாது. நான் நீ என்ன சொல்ல நான் என்ன கேட்க என்ற நிலைப்பாடு வந்துள்ளது. அவனுடைய உச்சத்தின் பிரதிபலிப்புத்தான் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் சாமி கும்பிட வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அங்கு அந்த நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆகவே அவர்களுக்கே நிலைமை என்றால் பக்தர்களுக்கு எந்த நிலைமை? இப்போல்லாம் பக்தர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை நிவர்த்தி செய்துக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அங்கே கோயில் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்களா, ஐயப்ப திருப்பி அடித்தாங்க. அதில் எதை வேணும் செய்யக்கூடிய துணிச்சல் மிக்க வர்றாங்க. ரெண்டாவது, கோயில்களில் அரசு பணியாளர்கள் அறநிலைத்துறையில் 80% பணியாளர்கள் கிடையாது. அந்த பணியாளர்களை இப்போ என்ன டீல் பண்ணலாம், அதுக்கும் ஒரு குறுக்கு வழியில் ஒரு டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆகவே நாங்களே பயந்து போய் சொல்ல மாட்டோம்னா அப்போ மக்களுடைய மனநிலை என்ன? ஆகவே மக்களுடைய மனநிலையும் அர்ச்சருடைய மனநிலையும் திருக்கோயில் அதிகளுடைய மனநிலையும் ஒன்றாக பாவித்து ஒரு குடையிங்கள் நின்றது போல் ஆளுநர் படம் பிடித்து காட்டியுள்ளார். ஆகவே இந்து சமய அறநிலையத்துறை கோயில் நிலைப்பாடுகளை படம் பிடித்து காட்டிய ஆளுநரை மீது நீங்கள் ஏன் விமர்சனம் பண்ணினால் மேட்ரு சப்ஜெக்ட் வெளியே வந்து போச்சு, எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள மேட்டு உண்மை மேட்டு வெளியே வந்து போச்சு, நமக்கு பிரச்சனை மரியாதை இருக்காது. இவன் நிலைப்பாடு தான். கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு பெரிய படத்தை இங்கே போகிறீங்க, பெரிய படத்தில் அங்கே ஒரு பாட்டு போடுறான், ஆலயம் என்றால் ஆலயம் அதுதான் பெரிய பாளையம் கடவுள், மனசில் ஒரு சிலிச்சிட்டு போகிறதா இல்லையா? வெள்ளிக்கிழமை சிவக்கிழமை வேப்பில் அடிக்கிறீங்க, ஆஹா உடம்புல உள்ள எல்லா வேதியும் போயிரும் நம்புகிறோமா இல்லையா? நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் அச்சாணி. அது ஹிந்துக்களுக்கு முழுக்க முழுக்க ஆன்மீகத்தோடு கலந்து வாழக்கூடிய வாழ்க்கை அதிலும் இந்தியாவில் தமிழக மக்கள் தான். அந்த தமிழக மக்களுடைய ஆன்மீகத்தை சிந்தனைகளையும் ஆன்மீக எண்ணங்களையும் ஆன்மீக கலாச்சாரையும் ஆன்மீக சமய சிந்தனைகளையும் ஆன்மீக சமய பண்பாடுகளையும் குளிதோண்டி மூடினால் மக்கள் உங்களை பயந்து உங்களுக்காக பயந்து விட்டுக்கலாம். ஆனால் இறைவன் ஒருபோது விடமாட்டான். ஆனால் இஸ்லாமே சொல்லி இறைவன் மிகப்பெரியவன். இயேசுநாதர் சொல்வார், ஒரு கன்னத்தை கடன் மறுக்கின்றது, அவர் என்று சொல்வார், அன்பால் அரவணைக்கிறார். உலகமே இன்னைக்கு பல நாடுகளில் கிறிஸ்தவ மதம் அதிகமாக இருந்தால் அன்பினால் அவர்களுடைய ஆள் கொண்ட அந்த வார்த்தை ஜாலம் இருக்கின்றதல்லவா, அதுதான் அவளை தக்க வைத்தது. ஆனால் இந்து மதத்தை பிறந்த யாரையும் வாயின்றும் சொல்லவில்லை, யாரையும் போயின்றும் சொல்லவில்லை. இங்கு எல்லாம் சர்வம் சக்திமயம்தான். ஆகவே சர்வம் சக்திமயம் என்ற கொள்கையுடைய பெரும்பாலும் வாழையும் தமிழகத்தில் இந்துக்களின் மனநிலையையும் மன உணர்வையும் மன பண்பாட்டையும் திராவிட மண்டல கழக ஆட்சி உட்கொண்டு செயல்பட்டால்
இந்த நாள் மட்டுமில்லை, இந்த நாள் இங்கே இனியாக அமைய முடியும். ஆனால் உங்களால் முடியாது. காரணம் ஏன் முடியாது? நீங்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு தான் உங்களுக்கு முக்கியம். ஹிந்துக்களுக்கு ஓட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு மனிதனை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அந்த சிந்தனையை ஹிந்துக்களை இப்போ உணர்ந்துட்டாங்க. ஓஹோ, உங்களுக்கு நிர்மலா சிதம்பரம் சொன்னாருங்க, பாருங்கள் நீங்கள் சிறுபான்மை மக்கள் நீங்கள் பண்ணுறீங்க, பெரும்பான்மை மக்கள் இதே மாதிரி சொன்னாகும் சொல்லுங்கள். இதுதான் தமிழரை முறையும் கூட அவர் கேட்குறாரு. சிறுபான்மை சிறுவன் ஏன் நடிக்கிறீங்க? அந்த மக்கள் உங்களை அவங்கவுங்க பாட்டு அவங்க நல்லங்க. நாமளும் இன்னும் எல்லாட்டையும் நல்லா தான் பழகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை பிரித்தாண்டால் தான் திராவிட கட்சிகள் இங்கு தனக்கென்று கோலச்ச முடியும், தனக்குன்னு ஆட்சி அமைக்க முடியும், தங்களுடைய குடும்ப நலனை பெருக்கிக் கொள்ள முடியும் என்றால் இந்து தெய்வங்களையும் இந்து பண்பாடுகளையும் இந்து இதிகாசத்தையும் சிதைக்க வேண்டும், சிறுவை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரு நாடகம்தான். அந்த நாடகத்தினுடைய ஒரு முழுமையான இதுதான் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய நிலைப்பாடை கேள்விக்குறியாக, அதனுடைய சனாதன தன்மத்தையும் கேள்விக்குறியாக அங்கு அடக்குமுறையை கையாண்டுகிறார் என்பதை தான் ஆளுநர் சொன்னது அனைத்தும் உண்மைதான் என்பதில் எந்த மாற்றம் இல்லை என்னுடைய தெளிவான பதில். பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.